புது படம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வாங்க, அவன் பக்கத்து வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வாங்க. அம்மா இவன் ஒரு ஆள் தான், நீ குடும்பத்தோட வராத, ஒத்தையா வா, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபிகரை தள்ளிக்கிட்டு வா அப்படின்னு வந்து பப்ளிசிட்டி பண்ணது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. சென்சாரில் பாராட்டியிருக்காங்க. பாராட்டின ரெண்டு பேர் யாருன்னா ரெண்டு பெண்கள், பெண் சென்சார் தேவகிகள் தான் பாராட்டியிருக்கிறாங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இதை அடல்ட் காமெடி, நீங்கள் டீனேஜர் மட்டுமே உள்ளே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து குடும்பத்தோட வராதிங்கன்னு தெளிவா சொல்லுங்க. கரெக்டா அப்புறம் அண்ணா சொன்ன மாதிரி சில படங்களை பாத்தீங்கன்னா இது குடும்பத்தோட ரசிக்க மாதிரியான படமா இருக்கும், நல்ல படமா இருக்கும் சொல்லுவாங்க. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா சில சீன் எல்லாம் பார்க்கவே சகிக்காது, அவ்வளவு வல்கரா இருக்கும். ஆனா இவங்க முதல்ல நம்மகிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க வந்து இது வந்து அடல்ட் கண்டென்ட், நீங்க சென்சார் சர்டிபிகேட் வாங்கின உடனே அடல்ட் கண்டென்ட்னு போட்டு தான் அவங்க செய்தியை நமக்கு கொடுத்தது. ஆமாமா, மத்த படம்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்தா இவங்க இலை உளுந்த மாதிரி அழுவானுங்க. ஐயோ ஏ சர்டிபிகேட், ஏ சர்டிபிகேட். ஆனா இவன் பார்த்தா ஏ சர்டிபிகேட் இத கலைமாமணி கொடுக்கிற மாதிரி அப்படி பவியமா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பெருசா போட்டிருந்தாங்க ஏ அப்படின்னு போட்டு ஒரு பெருசா விளம்பரப்படுத்துறாங்க. என்னன்னா பாக்யராஜ் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாருங்க. அவரு சொல்லல, அவங்க வந்து குடும்பத்தோட ரசிச்சாங்க, பெரியவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரசிச்சாங்க, சின்ன பசங்க புரியாட்டாலும் ரசிச்சாங்க. அது பாக்யராஜ் ஸ்டைலு. இன்னைக்கு என்னன்னா எல்லாத்தையுமே அப்பட்டமா அந்த படத்துல காட்டியிருக்காங்க. அது ஒண்ணுதான் கொஞ்சம் நெருதலா இருக்கு. இலைமறை காய்மறைவாக காமிக்கலாம். நீங்க வந்து ஆபாசத்தை இலைமறைவு காய்மறைவா காமிக்கும் போதுதான் அதுல ஒரு த்ரில்லுங்க இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுல அப்பட்டமா அப்படியே காமிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி அருவறுப்பு. அந்த சீனை பாக்குறப்போ இப்ப நம்மளே தியேட்டர்ல உட்காந்து பார்த்தோம், உங்களுக்கு அருவறுப்பா இருந்திருக்கும். ஆனா நிறைய பேர் அந்த சீன் எல்லாம் வரப்ப சிரிச்சாங்க. ஆனா என் பக்கத்திலேயே ஒரு பெண்கள் கூட்டம் உட்கார்ந்து இருந்தது. அதுல வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 50+ ஒரு அம்மா இருந்தது. அந்த அம்மா இந்த காமெடி வரும்போது நாட்டாக்குன்னு அவங்கள தான் பார்த்தேன். அவங்க வந்து அவங்க கணவர் மேல இப்படி விழுந்துகிட்டு கெக்கு கெக்கேன்னு சிரிச்சாங்க. எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அவங்க அவங்கள பாத்தீங்க அடல்ட் காமெடி படங்கள் இங்கிலீஷ்ல நிறைய வருது. ஸ்கேரி மூவிலாம் பாத்தீங்கன்னா இதோட வல்கரா இருக்கும். ஆனா அதை பார்க்க எந்த நாட்டுலங்க இருக்கு கரெக்டா? ஆனா எல்லாத்துக்கும் நீங்க அமெரிக்காவை, நாங்கள் வந்து அமெரிக்காவை பின்பற்றுகிறோம் அப்ப நீங்க தானே சொல்றீங்க சார். அப்ப இது அமெரிக்கா, இதுதான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, ரசிக்க வேண்டியது. நீங்க அதை ஒரு ஆபாசமா பாக்குறீங்க. இது வந்து ஜாலியா சிரிச்சுட்டு போயிருங்க. ஏன் அதை வந்து வேற மாதிரி வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? அவ்வளவுதான். அதாவது காமெடின்னு ஒரு ஜானர் இருக்கு, ஆக்சன் ஒரு ஜானர். ஒரு அடல்ட் கதையே என்னன்னு நம்ம பேசவே இல்லை. அதோட கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு கௌதம் கார்த்திக் வந்து இந்த நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த முத்தத்தை கௌதம் கார்த்திக் வாங்கிட்டா நியாயம். ஆமா, அது அந்த பொண்ணுக்கு போய், அந்த பொண்ணு சதீஷுக்கு போய், சதீஷ் முத்தம் கொடுக்கறதுக்கு அவர் போய் எங்கேயாவது மறுபடியும் குளத்துல ஒழுங்கி சாவல. படத்துல இருந்து ஏதோ நிக்கி கல்ராணியா அப்படி இப்படி காமிப்பாங்கன்னு நினைச்சிட்டு உள்ள வராங்க. மொட்டராஜன் ஜட்டி போடலங்கிறது அதை விட அந்த குயர்ல பண்ணிட்டே இருக்க எதிர்பார்த்து வர்றது என்ன? நிக்கி கல்ராணியா அப்படி இப்படி காமிப்பாங்க. படம் முழுக்க மொட்டராஜன் காமிக்கிறாங்க, கருணாகரனை காமிக்கிறாங்க. அவர் பேர் என்ன? ரவி மரியா. ஐயோ, இவரெல்லாம் கவர்ச்சியா காமிச்சு யாருங்க பாக்குறது? படத்துல அவங்களை அவங்க நம்புனது எது? காதல மையமா வச்சு இந்த அடல்ட் காமெடி உள்ள கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இது தேவையில்லாம வந்து கடத்தல் பேக் கடத்தல். இது வந்து ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி நிக்கி கல்ராணி கௌதம் கார்த்திக் காதல் பிரேக்கப்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு போற போக்குல உள்ள விஷயமா தான் இருக்கு. மெயின் த்ரெட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற ஒரு 4-5 பேக். ஒரு பேக்ல பார்த்தா வெடிகுண்டு இருக்கு, இன்னொரு பேக்ல பார்த்தா 2000 நோட்டு கள்ள நோட்டு இருக்கு, இன்னொரு பேக்ல கௌதம் கார்த்தியுடைய ஜட்டி இருக்கு. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு எப்படி டிராவல் பண்றாங்க, இந்த பேக் அவங்க கைக்கு போகுது, அந்த பேக் இவங்க கைக்கு போகுது, இந்த டிராவல் தான் படத்துல பெருசாவே இருக்கு. இது ஒன்னும் தமிழ் சினிமாவில புதுசு கிடையாது. ஏற்கனவே ஏகப்பட்ட படத்துல இந்த ஆள் மாறாட்டத்தினுடைய இன்னொரு வடிவம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஆமா,
ப்ரொடியூசர் வேற பேக் நினைச்சிருப்பாரு. கடைசியில பார்த்தா இந்த பேக் படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான காட்சி என்னன்னா, இந்த புள்ள தண்ணியில முங்கி அப்படி எந்திரிக்கும் போது அந்த கரையில நின்றுட்டு இருந்த கௌதம் கார்த்திகுடைய டவலை வந்து ஒரு பையன் உருவிட்டு போயிடுவான். இவன் வந்து நிர்வாணமா நிப்பான். சோ இந்த புள்ள அவனோட இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் அதை டிஸ்கிரைப் பண்றாங்க, ஐயோ அது பெருசு அப்படின்னு ஒரு டைலாக் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு கட்டம் பாத்தீங்கன்னா, ஒரு அந்த சாங்ல மாண்டேஜ் வரும், அவனுக்கு வந்து ஒரு ரேசர் கிஃப்ட் அனுப்புறான். உடனே இவன் அந்த ரேசரை பார்த்துட்டு சைலன்ஸ் ஆட்டு தாடி நல்லா இல்லையா அப்படின்னு கேட்பான். அவ உடனே டக்குன்னு அப்படி கீழே அவ பார்வையை வந்து டில் டவுன் பண்ணுவான். இதெல்லாம் ரொம்ப ஆபாசத்தின் உச்சம். இதை நீங்க வந்து அடல்ட் காமெடி அடல்ட் என்டர்டைன்மெண்ட் சொல்லி எல்லாம் நீங்க வந்து பூசி மெழுகக்கூடாது. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஆனா நீங்க தான் அப்படி சொல்றீங்க. ஆனா இருக்கிற அங்க தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்த பொம்பளைங்க தான் இந்த மாதிரி சிரிக்கல. யாருமே சிரிக்கல. இல்ல இல்ல உண்மைதான், படம் ஆரம்பிச்சு நாற்பது படத்துக்கு காமெடியே இல்ல. அது ரொம்ப வருஷம் உண்மையிலே. எல்லாம் செத்த வீட்டுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்கேன். உண்மையிலே காமெடி இல்ல. அரை மணி நேரம் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சீன் வச்சிருக்கேன், இன்ட்ரோலுக்கு பின்னாடி ரெண்டு சீன் வச்சிருக்காங்க. அவங்களே வரணும், அப்பதான் நம்ம கதைக்குள்ள ஒன்றும் சம்பந்தமே இல்லாம இந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இல்ல. உங்களுக்கு எதுக்கு வந்து அந்த 40 நிமிஷம் காமெடி இல்லாம தெரியுதுன்னா, அங்க காமெடி பண்ற அளவுக்கு யாருமே இல்ல. இப்ப நீங்க வந்து கருணாகரனை காட்டுறாங்க, சதீஷ காட்டுறாங்க, இவங்க எல்லாம் வச்சு நம்ம என்னத்தை ரசிக்க முடியும் சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், யாரையும் கிடையாது இந்த டபுள் மீனிங் இல்ல சிங்கிள் மீனிங் தான் நம்பி இருக்காரு. அதனால யார் இருந்தா என்ன அப்படின்னு நினைச்சு இல்லண்ணா, யார் இருந்தாலும் என்னன்னா, அதை வந்து நீங்க டெலிவரி பண்றப்ப உங்களுக்கு அதை நம்ம ரசிக்கிறதுக்கு நமக்கு மூடு வரணும்ல, நம்ம வந்து ரசிக்கணும்னா அதை. இப்ப நீ நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன், இது வரைக்கும் சதீஷோ கருணாகரனோ நடிச்ச ஏதாவது ஒரு காமெடி சின்ன டக்கு ஞாபகம் சொல்லுங்க பாப்போம். பட் விஷுவல் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ சாங்கில் இதெல்லாம் வந்து விஷுவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விஷயத்தில் வந்து டைரக்டர் பாராட்டணும். என்னோட ஒரு ஒரு இந்த சீன் முடிச்சிருப்பார், பார் சீன் போலீஸ்காரங்களாம் வந்து விரட்டிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் அப்பா அது ஆமாம் அது மூணு கூட்டம் வந்து அவங்களெல்லாம் விரட்டிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க குளிக்க போகிறவங்க வாங்க வாங்கன்னு கூட்டு போவாங்க. சரியான ஒரு டைலாக், நல்ல டைலாக் வச்சிருக்காங்க. என்னடா படிக்கிறவன்லாம் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க, குடிக்க வந்தவன இப்படி வந்து கொண்டாடுறாங்க. அதான் இப்ப சமீபத்தில் நடந்த இப்ப டைரக்டர் இருக்காங்க இப்ப காட்டு. அதுக்காக ரொம்ப நல்ல அவரை பாராட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள டாஸ்மாக் போராட்டத்துல பாத்தீங்கன்னா, அந்த டாஸ்மாக் கடை மூடணும்னு சொல்ற மக்கள் மேல போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்றாங்க. குடிக்க வர்றவனுக்கு இவனுங்களே பாதுகாப்பு பண்ணி கொண்டு போய் குடிக்க விடுறானுங்க. ஸோ அதை வந்து இந்த படத்துக்குள்ள வச்சிருந்தாங்க. ஆனா என்னன்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் படத்துல நிறைய இருந்துச்சுன்னா டைரக்டர் வந்து நம்மளே மனம் திறந்து பாராட்டி இருக்கலாம். சரி ஓகே, ஒரு அடல்ட் கண்டென்ட் இருந்தாலும் அந்த அந்த சீனை நீங்க ஞாபகப்படுத்தி சொல்றீங்கல்ல, அதை பதிய வச்சுட்டாருல்ல. என்னோட கருத்து இது வந்து அடல்ட் காமெடி அப்படின்னு நினைச்சிட்டு வர்றவங்களுக்கே பயங்கர ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் சொல்லப்படுற காட்சிகள்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் ஏற்படுத்தலை. ஒன்று ரெண்டு வசனங்கள் வந்து பயங்கர ஆபாசமாக இருக்குது. ஆனால் இளைஞர்கள் அதை ரசிப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவனுக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே போய் ரசிக்க மாட்டான். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜானர் வந்து இந்த படத்தின் மூலம் ஒரு டேக் ஆப் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணலது. அந்த மனோபாலாவெலாம் வர்ற ஒரு சாங் இருக்குல்ல, மற்ற சாங் ஒரு நார்மலான சாங் தான். அந்த மனோபாலாவெலாம் வரும் அந்த சாங்கோட இது பல்லவி ஞாபகம் இல்லை. அது உள்ளர பார்த்தீங்கன்னா பாடல் வரிகளே பயங்கர ஆபாசமாக இருக்கும், பயங்கரமான ஆபாசம். நீங்கள் சொல்ல கூட முடியாது. ஆமாம், அப்படிப்பட்ட வரிகள் சொன்னோம்னா நம்மளே பீப் போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த படத்துக்கு ஓடுதோ ஓடலையோ தமிழ்நாடு அரசு அவார்டு வந்து இந்த படத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். தமிழ்நாடு அரசு ஒருவேளை கொடுக்கலன்னு வச்சுங்க, தேசிய விருது வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். எப்படி சொல்கிறீங்க? அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் தான். ஜல்லிக்கட்டு போராட்டம், நீட்டு, அனிதாவுடைய மரணம் தொடர்பானது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராடி. ஆமாம், அதான் மாணவர்கள் தன்னெழுச்சியாக எல்லா சமூக பிரச்சனைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் அந்த இளைஞர்களை திசை மாத்திர வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது ஒரு அடல்ட் கண்டனிங்கிற வேலை. எப்போ இங்கே வாங்கப்பா ஆட்டம் போடுறாங்க, சக்கியில டான்ஸ்னா எல்லா பேரும் வந்துடுவான்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாணவர்களை அடக்கவும் ஒடுக்கவும் வந்து அரசாங்கத்தால் முடியலை. அந்த வேலையை ஒருவேளை இந்த படம் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல இதை இந்த படத்தினுடைய நோக்கத்தை அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை தமிழக அரசின்
சிறந்த படம் அப்படி இல்லைன்னா இளைஞர்களின் எதுக்கு உதவிய படம் தான் பல தமிழ்நாடு அரசுல தமிழ்நாடு அரசு அவார்டு கொடுக்கறதுக்கு நிறைய கேட்டகரி எல்லாம் கொடுப்பாங்க. குடும்ப உறவுகளை சிறப்பாக சித்தரித்த படம்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில ஒரு படம் கொடுக்கலாம், இல்லைன்னா இருக்கவே இருக்கு தேசிய விருது கொடுத்து இந்த படத்தை வந்து நிச்சயமா கௌரவிப்பாங்க. அடல்ட் கண்டென்ட்ங்கிற ஒரு ஒரு ஆவலோட அந்த படத்தை நீங்க பார்க்க போனா கண்டிப்பா அதுக்கான முழுமையான ஒரு அந்த மாதிரியான படம் பார்த்தா ஒரு திருப்தி இதுல இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் தான் தோணும். இந்த படத்தை பத்தி நான் சொல்ல நினைச்சது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவாகிட்டு இருக்கிற நம்ம இளைஞர்களை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட், கேவலமாக எடை போட்டு இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆபாசத்தை கொடுத்தா இந்த இளைஞர்கள்லாம் நாக்கத்தங்க போட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நினப்பு வந்து உண்மையாயிடக்கூடாது. குடும்பத்துக்கு தப்பான படம் நீங்க சொன்னீங்க, நீங்க பயப்படுற அளவுக்கு இந்த படம் பெரிய விளைவுகள்லாம் ஒன்றும் ஏற்படுத்தினாங்க, அதனால நம்ம பயப்பட வேண்டாம்.